இன்று மாவட்ட செயலகத்திலே இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கொரோனா COVID-19 தாக்கத்துக்கு பின்னர் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே விவசாயிகளுடைய பாதிப்புகள் தொடர்பாக விவசாய சம்மேளனங்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதே வேளையிலே இந்த உரப்பாவனையினுடைய தாக்கம் அல்லது உரப்பாவனையுடைய செயற்பாடு தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய கூட்டத்திலே ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த சேதன பசலைகளுடைய பயன்பாடு குறைவாக இருப்பதாகவும் அதே வேளையிலே அசேதன பசலினுடைய பயன்பாடு மிக அதிகமாக இருப்பதாகவும் இன்றைய கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த சேதன பசலைகளை உற்பத்தி செய்கின்ற நிலையங்கள் வேலணை மற்றும் கார்நகர் பிரதேச செயலகங்களிலே உருவாக்கப்பட்டு அதனுடைய செயற்பாடுகள் கார்நகர் பிரதேச செயலாளர் பிரிவிலே இருக்கின்றது என்னமும் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவிலே அதனுடைய செயற்பாடு இல்லாத நிலைமை காணப்படுவதாகவும் பிரதேச செயலாளர்களே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே இனிவருங்காலங்களில் அந்த வேலணை பிரதேச செயலாளர் பிரிவிலே இருக்கின்ற இந்த சேதன பசலை உற்பத்தி நிலையத்தினை சரியான முறையிலே ஆற்றுப்படுத்துவதற்குரிய விசேட கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே வழியில் சில பிரதேச செயலாளர் பிரிவிலே இந்த சேதன பசைகளுடைய பயன்பாடு அதிகரித்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்கின்றது. குறிப்பாக புத்தூர் சாவகச்சேரி போன்ற கரவெட்டி போன்ற பிரதேச செயலாளர் பிரிவிலே இந்த சேதன பசலினுடைய பயன்பாடு அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. அதே வேளையிலே இந்த அசேதன பசலைகள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய கூட்டத்திலே அதாவது அதிகரித்த விலையிலே தனியார் கடைகளிலே விற்பனை செய்வதாக அந்த முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய விலை கட்டுப்பாட்டு உத்தியோகத்துகள் மூலம் அதனை பரிசீலனை செய்து மக்களுக்கு சரியான விலையிலே அந்த உரத்தை கிடைப்பதற்கு மாவட்ட செயலகம் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு முதலில் நன்றியை கூறியவனாக